செய்திகள் தொடர்கின்றன. கிருஷ்ணகிரி மாவட்ட காவல்துறையை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போலீசார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் மீது பொய் வழக்குகளை பதிவு செய்ததாக கூறி நாகப்பட்டினம் புதிய பேருந்து நிலையம் அருகில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது கிருஷ்ணகிரி காவல்துறையை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். இதேபோல் திருவாரூர் பேருந்து நிலையம் எதிரே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது வாச்சாத்தி சம்பவத்தை மீண்டும் நினைவுபடுத்தும் வகையில் கிருஷ்ணகிரி போலீசார் நடந்து கொண்டதாக குற்றம் சாட்டினர். கொலை வழக்கு தொடர்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் உறுப்பினர்கள் 300க்கும் மேற்பட்டோரை விசாரணைக்கு அழைத்துச் சென்று துன்புறுத்தியதாகவும் தெரிவித்தனர். அந்த கொலைக்கு பின்னால் இந்த தினத்தில் அவர் சார்ந்திருக்கிறேன், கம்யூனிஸ்ட் கட்சி சார்ந்திருக்கிறேன், ஏழை எளிய மக்கள் மீது காவல்துறை காட்டுமிராண்டித்தனமாக 300 பேருக்கு மேற்பட்டிருக்கிற பெண்கள்லாம் அழைத்து கொண்டு போய் சுமார் ஒரு 5-6 நாள்கள் சிறையில் வைத்து சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஒரு 9 பெண்களை மானபங்கப்படுத்தப்பட்டு இன்னைக்கு மனித உரிமை பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு கொண்டு. இதேபோல் புதுக்கோட்டையில் பழைய பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அத்துமீறி நடந்த கிருஷ்ணகிரி மாவட்ட போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் மறைமலை நகர் அருகே காரில் பயங்கர ஆயுதங்களுடன் சென்று கொண்டிருந்த 7 பேரை போலீசார் கைது செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் மறைமலை நகரை அடுத்த பொத்தேரியில் காவல்துறையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக வந்த காரை நிறுத்தி சோதனை செய்ததில் பயங்கர ஆயுதங்கள் மற்றும் வெடிகுண்டு இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து காரை பறிமுதல் செய்த போலீசார் காரில் பயணம் செய்த 7 பேரை கைது செய்தனர். மறைமலை நகர் காவல்நிலைய சாரத்தில் உள்ள பொத்தேரி என்ற இடத்துல கிடைத்த தகவலின்படி சந்தேகப்படும்படி நபர்கள் இருப்பதாக கிடைத்த தகவலின்படி சென்று பார்க்கையில் அங்கே நீல நிற குவாலிஸ் காரில் வந்திருந்த நபர்களை பிடித்து விசாரிக்க மேற்கொண்ட நபர்கள் பல குற்றங்கள் செய்வதற்கு ஏதுவாக தங்கள் கைகளில் ஆயுதங்களும் பல கொள்ளை சம்பவங்களில் ஆயத்த நிலையில் இருப்பது கண்டறியப்பட்டு வேறு நபர்களை கைது செய்து கொண்டு வந்தோம். இதுகுறித்து மறைமலை நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னியாகுமரியில் உள்ள பாறை குவாரியில் முறைகேடு நடைபெற்று வருவதாக புகார் எழுந்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்திற்குட்பட்ட களியல் மற்றும் நெட்டா பகுதியில் உள்ள மலைகளை உடைத்து விதிகளுக்கு புறம்பாக பாறை துகள்கள் எடுக்கப்பட்டு கேரளாவிற்கு கடத்தப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பாறையை உடைப்பதற்கு பயன்படுத்தப்படும் அதிக சக்தி வாய்ந்த வெடிகளால் வீடுகளில் விரிசல் உண்டாவதாக அந்த பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இதன் மூலம் அருகிலுள்ள சிற்றாறு, பேச்சுப்பாறை அணைகளில் விரிசல் ஏற்பட்டு அணை உடையும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. 3 பாறை உடைக்கும் பிரம்மாண்ட கம்பெனிகள் இங்கே பாறை உடைக்குது. மேற்கு தொடர்ச்சி மலையில் வரக்கூடிய அழகான ஒரு மலைப்பகுதி உடைத்து சிதைக்கப்பட்டு வருகிறது. இந்த குமரி மாவட்டத்தினுடைய நீர்வளத்தை பாதுகாக்கக்கூடிய இந்த அணைக்கட்டுகள் இருக்கு, ரிமோட் மூலம் வெடிக்க வைக்கிறாங்க, பாறைகள் சிதைக்கப்படுது, டேமில் அதிர்வுகள் இருப்பதாக சொல்லுகிறார்கள். பொதுமக்கள் காற்றில் பறக்கும் பாறை துகள்களால் மக்களுக்கு ஆஸ்துமா உள்ளிட்ட நோய்கள் ஏற்படுவதாகவும் இதனை தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். அரியலூர் அருகே பட்டா மாற்றம் செய்ய 2,500 ரூபாய் லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள கல்லாத்தூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் கிராம நிர்வாக அலுவலர் வைத்தியநாதன். இவரிடம் துளாரங்குறிச்சியைச் சேர்ந்த சுபாஷ் சந்திரபோஸ் என்பவர் தனது அம்மா பெயரில் உள்ள பட்டாவை தனது பெயருக்கு மாற்றக்கோரி விண்ணப்பித்திருந்தார். இதற்கு 2,500 ரூபாய் லஞ்சமாக தர வேண்டும் என்று வைத்தியநாதன் கேட்டுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த சுபாஷ் சந்திரபோஸ் திருச்சி லஞ்ச ஒழிப்பு போலீசாரின் உதவியை நாடியுள்ளார். இதையடுத்து ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை சுபாஷ் சந்திரபோஸ் கிராம நிர்வாக அலுவலர் வைத்தியநாதனிடம் கொடுக்கும்போது அங்கு மறைந்திருந்த போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். நாமக்கல் கோழிப்பண்ணையாளர்கள் முட்டை விலையை மீண்டும் உயர்த்தியுள்ளனர். நாமக்கல்லில் கோழிப்பண்ணையாளர்கள் வியாபாரிகள் கலந்து கொண்ட தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு விலை நிர்ணய குழு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் முட்டை விலை உயர்த்தப்படுவது குறித்து முக்கிய ஆலோசனை நடத்தப்பட்டது. கோழித்தீவன பற்றாக்குறை, முட்டை விற்பனை அதிகரிப்பு ஆகியவற்றின் காரணமாக முட்டை விலையில் மேலும் 6 காசுகள் உயர்த்தப்படுவதாக முடிவெடுக்கப்பட்டது. ஜெயலலிதா ஆட்சியில் தமிழகம் இருண்ட பூமியாக உருமாறி வருகிறது. மாநிலம் முழுவதும் மீண்டும் ஜெயா அரசு அமல்படுத்தியுள்ள வரலாறு காணாத மின்வெட்டால் தொழிற்சாலைகள், சிறு குறு தொழில்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளன. விலைவாசி உயர்வு, சம்பளம் குறைப்பு என ஏற்கனவே பல்வேறு சிரமங்களை தத்தளித்து வரும் தொழிலாளர்கள் அதிமுக அரசின் மின்சார வெட்டால் வேலையையும் இழந்து வருகின்றனர். தொழில் நகரமான திருப்பூரில் மின்வெட்டால் தொழில்கள் பாதிக்கப்பட்டுள்ளது.
இதேபோல் கோவை, மேட்டுப்பாளையம், தொண்டாத்தூர் உள்ளிட்ட நகர பகுதிகளில் நிலவும் மென்மிட்டால் நெசவு தொழில் பாதிக்கப்பட்டுள்ளது. கரண்ட் பிரச்சனை பயங்கர கரண்ட் கட்டாததுனால ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் கட்டாகுதுங்க. கட்டாததுனால நாங்கள் வந்து இங்கே ஓனர்கிட்ட வேலை செய்யும்போது அவங்க ஷிஃப்ட் கணக்கு போட்டு தான் அவங்க சம்பளமே தர்றாங்க. ஷிஃப்ட்டுக்குன்னு பார்த்தா 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் நாங்கள் வேலை செய்கிறோங்க. என் குடும்பமெல்லாம் எப்படி பொழைக்கு, நாங்கள் எப்படி பாடுபட்டு எப்படி இது பண்ணுறது? இந்த கரண்ட் கட்டினாலும் இந்த கவர்மெண்ட்னால இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நாங்களாம் எப்படியும் பொழைக்க முடியும்? குழந்தை குட்டிகளை வச்சு எப்படி வாழ முடியும்? மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் 12 மணி நேரம் வரை மின்வெட்டு அமலாகியுள்ளது. இந்த இரட்டிப்பு மின்தடை மக்களை கடும் வேதனையில் ஆழ்த்தியுள்ளது. தொழிற்சாலைகளில் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதோடு விவசாய பணிகளும் அடியோடு முடங்கியுள்ளது. புழுக்கத்தாலும் கொசுக்கடியாலும் இரவில் தூக்கமில்லாமல் குழந்தைகளை வைத்துக்கொண்டு மக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். மேலும் மாணவர்கள் படிக்க முடியாமல் சிரமப்பட்டு வருகின்றனர். தாங்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்தால் 3 மாதங்களில் மின் தட்டுப்பாட்டை போக்குவோம் என்று வாக்குறுதி கொடுத்த அரியணையில் அமர்ந்த ஜெயலலிதா தற்போது கடுமையாக நிலவி வரும் மின் தேவையை பூர்த்தி செய்ய எந்த திட்டத்தையும் செயல்படுத்தாததற்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். தொழில் பண்ண முடியும், எல்லாமே பண்ண முடியும். பயங்கரமான ப்ராப்ளம் இல்லைன்னா ஊரை விட்டு ஓடி போகாடிதான். நாங்கள்லாம் இதுதான் நடக்க போகுது. திருப்பூர் நிலைமை இப்படித்தான் போதுங்க. இதுக்கெல்லாம் எங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுங்க.